கனிமொழி போன்ற ஆட்கள் நான் சொல்கிறேன் நீ வந்து பாஜக ஆட்சி வரக்கூடாதுங்க பாஜக ஆட்சி மறுபடியும் வந்ததுன்னா இந்தியாவுடைய ஜனநாயகம் இருக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எதுவுமே அமல்படுத்தப்படாது அதனால பாஜக மாற்றம் வேறு ஆட்சியை கொண்டு வரணும் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்களும் துணைவிடும் அதை விட்டுட்டு அடுத்த முறை மோடி வந்தாலும் முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்கன்னு மிரட்டி முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அண்ணாமலை வந்த பிறகு கிரைமில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு இதேமாரி ஏன்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் கிரைமிஸை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவன் அடிப்பான் உதைப்பான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் நிறைய ரவுடிஸ் இப்போ தமிழக முதல்வர் சொன்னார் நூற்றி அறுபது பேருக்கு மேலே வந்து ஏ பிளஸ் கேட்டகரி உள்ள ரவுடீஸ் வந்து பாஜக வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருந்தார் ஒம்பது ஆண்டுகளில் ஆண்டு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை ஆயா பண்ணும் இதை பண்ணோம் வானத்தை வில்லாக்கணும் வில்லை வானமாக்கணும் மணலை கயிறாக திரித்தோம் அப்படின்னு சொல்லியா அது வேறு விஷயம் அதை விட்டுட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழக மக்களுடைய அது உயிர் உயிர்மை பிரச்சனை தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அது உயிர்மை பிரச்சனை அதை போய் நீ திஞ்ச செருப்புன்னு சொன்னால் உன்னெல்லாம் பெற்றாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் கலவு நடத்தி பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க பதிலடி விட்டாங்க ஆனால் அதை தவிர்த்து அங்கங்கே நடக்கக்கூடிய சில பல எல்லாம் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக நடத்தி வருது திமுக அழிக்கணுன்றது பாஜகவுடைய எதுவும் இல்லைங்க அதிமுக அழிக்கணும் நாம் தமிழ் கட்சியை அடிக்கணும்ன்ற அந்த ஒரு அவங்களுடைய களம் விட திமுக அடிக்கணும்ன்றது இல்லை அதை நேற்று அவன் வெளியே பேசிட்டான் பாருங்க அண்ணாமலை பேசிட்டான் பாருங்க ரெண்டாவது அடுத்த நிலைக்கு இப்போ வந்து அந்த ரேஸ்ல நீங்க வந்து யாரும் தட்டி விட்டு போக முடியாது அடுத்த ரேஸ்ல யார் இருக்குன்னா சீமானு இப்போ சீமானையும் தட்டணும் டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாராய்ம அவர்கள் தான் கூட இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வாங்க எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா எப்படி சார் போயிட்டு இருக்கு கல அரசியல் கல அரசியல் கலவரமாக தான் இருக்கு ஒரு விதமான கலவரமாக தான் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நாலு முனை போட்டியே நடக்குது இல்லையா பரவாயில்ல நீங்களாவது நான்கு மணின்னு சொல்றீங்க நிறைய ஊடகங்கள் நான்கு மணி சொல்ல மாட்டாங்க மூன்று முனை போட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை நாம் தமிழரை குறைச்சி மதிப்பிட முடியாது அதாவது இவங்க வந்து கா இப்போ வந்து இப்போ உதாரணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் தொழுகைக்கு போயிட்டு வரேன் அதிமுக ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க திமுக ஒரு இருபது பேர் நிற்கிறாங்க அப்படின்னும்போது அங்கே ஒரு பையன் வந்து நாம் தமிழ் கட்சி பிட்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்கான் அப்போ அதை வந்து தவிர்த்துட்டு நம்ம பேச முடியாது இல்லையா கண்டிப்பாக நாம் தமிழரை தவிர்த்துட்டு பேச முடியாது நாலு முறை போட்டி தான் இதில் நாலு முனை போட்டின்னு சொன்னாலும் இப்போ அதிமுக திமுக நாம் தமிழர் தான் தெரியுது தவிர இப்போ சென்னை போன்ற நகரங்களில் வந்து பாஜக வந்து அப்படி தெரியல ஒரு கால் கொஞ்சம் முக்கியமான பாஜகவுக்கு முக்கியமாக இப்போ கன்னியாகுமரி இந்த சைடில் ஒன்றா பாஜக வேகமாக இருக்கலாம் அமைச்சர் சென்னையில் நானும் ஃபுல்லாக சுற்றி விட்டு வரேன் இப்போது சமீபமாக அந்த தேர்தல் ஆரம்பித்த பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக எதுவும் இல்லை ஏன் மோடி வந்து கூட பிரம்மாண்டமான பேரணி இல்லை அவரே வந்து அங்கே நின்ற காவலுக்கு நின்ற ரெண்டு பக்கம் நின்ற காவலர்களை தான் கையாசிக்கிட்டு போகிறாரு எல்லாமே ஊடகங்களில் வீடியோ வந்துருக்கு அதனால் ஒரு விதமான நான்கு மணி போட்டியாக தான் மக்கள் பார்க்குறாங்க உண்மையும் கூட அதுதான் இப்போ இஸ்லாமியர்கள் நாம் இப்போது களத்தில் நான்கு மணி போட்டின்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அது பிஜேபி வலுவாக தனித்து நிற்கிறாங்க நாங்கள் வலுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க பிரதமர் யாருன்ற தேர்தல் தான் இது இப்போ இஸ்லாமியர்கள் யாரை ஆதரிப்பாங்க சார் ஓ இதுக்கு முன்னாடி இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதியை வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்போ வந்து முஸ்லீம்களுடைய வாக்கு வந்து நூறு விழுக்காடு அப்படியே போச்சு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா பாஜக கூட்டணியில் அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து யாரும் பிரச்சாரமே பண்ண தேவையில்லை பிரச்சாரம் பண்ணலாம் கூட யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஓட்டு அப்படியே ஆப்போசிட்டாக போகும் எதிர் தரப்பு தான் போகும் அப்போ அந்த எதிர்த்தரப்பு போது இப்போ திமுக இருக்குது நாம் தமிழ் கட்சி இருக்குது உதாரணத்துக்கு வச்சிங்களேன் இப்போது திமுக வந்து போட்டோன்னு சொன்னால் அது வந்து ஒரு வெல்லக்கூடிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக தான் பார்ப்பாங்க நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் வாக்கு சதி அதிகரிச்சுன்னு சொன்னால் மேபி அந்த ஆப்ஷன் நாம் தமிழ் கட்சி பக்கம் மாறது கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை புரியுதுங்களா ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக திமுக அப்படிதான் இங்க இங்கே தமிழகத்தில் வந்து முஸ்லீம்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்போ முடிவு எடுக்கும்போது ஒரு பக்கம் பாஜக வந்து அதிமுக கூட்டணி இருந்ததுனால அதிமுக தொட்டி திமுகவுக்கு அப்படியே அந்த வாக்குகள் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்லை தலித்து மக்கள் ஒட்டுப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் அப்படியே மாறுறாங்க மாறும்போது அப்போ முப்பத்தி ஒம்போது சீட்டு வந்து திமுக வந்து அமுகமாக வெற்றி பெற்ற இந்த முறை களத்தில் வந்து ஒரு வித்தியாசமான களமாக தமிழகத்தில் இருக்குது குறிப்பாக வந்து பாஜக வந்து தங்களுடைய கூட்டத்தில் இருந்து அதிமுக கழட்டி விட்டுச்சு கழட்டி விட்டாங்க கழட்டி விட்டு இப்போ தன்னிச்சையாக நிற்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ தன்னிச்சையாக நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து தேமுதிக இருக்குது தேமுதிக வந்து விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு ஹோல் இருந்தது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அமைப்பின்னா எஸ்டிபி எஸ்டிபிக்கு வந்து ஓட் பேங்க் எல்லாம் அவ்வளோவா இல்லை அவங்க எப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா ஆயில்னா கூட ரெண்டு கோடி வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் எஸ்டிபியை பொறுத்தவரை ஆலயில்னா கூட ரெண்டு கோடி நிறுத்தி வச்சிருப்பாங்க பட் ஆனால் ஓட் பேங்க் அவங்களுக்கு அவ்வளோவா இல்லை நம்ம ஃபேக்டாக பேசுவோம் அவங்க மாபெரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க மாபெரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதான் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே எடப்பாடிக்கிட்டே இருக்குது அதுலேருந்து டிடிவி அண்ணன் திரும்பி பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் மாறுபட்டு மாறுபாடு ஏற்பட்டது உண்மையில் அவர் பிரிஞ்ச போன நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் இருந்தது ஒரு வேகமும் இருந்தது அவர் அப்போ வந்து பாஜகவை தன் தன் வாழ்நாளில் பாஜகவை கூட நாங்கள் இனி சேரவே மாட்டேன்னு சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணார் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் அதன் பிறகு இந்தியா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னென்ன தெரியல இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு இப்போ அதிமுக தனிச்சு நிற்குது அதிமுக தனிச்சு நிற்கிறது போது அப்போது இந்த முஸ்லீம்களுடைய முஸ்லீம் கிறிஸ்துவ மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வந்து சொன்னால் கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அநேகமான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இதில் ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கு அதிமுக வெற்றி பெற்றாலும் தேர்தலுக்கு பின்னாடி பாஜகவில் சேர்ந்துருவாங்க பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி வைப்பாங்க ஆதரவுக்கு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த பிரச்சாரத்தை அந்த கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் அது திறம்பட வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து பரப்பிட்டு வராங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக இருக்கீங்க பல விஷயங்களை நீங்களும் பார்க்குறீங்க டெய்லி ஒரு கால் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக பாமக உட்பட மெகா கூட்டணி தான் நின்றுது அதை எதிர்க்க வந்து திமுக கூட்டணி இல்லையா திமுக கூட்டணி நின்று பாத்தீங்கன்னா மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக ஆட்சியை பிடிச்சு பிடிச்சது இல்லையா எப்பவுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவீத வாக்கு வந்து குறையும் அந்த அதிருப்தி இருக்கும் அவங்க என்ன தான் நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் ஆட்சி செய்தாலும் கொஞ்சம் அதிருப்தியில் வந்து வாக்கு சதவீதம் வந்து குறையும் புரியுதுங்களா அப்போ அதிமுக வந்து உண்மையிலே பாஜக மீது பாசம் இருந்ததுன்னா தங்களுடைய கூட்டணில இருந்து பாஜகவை கழட்டி விட்டுருக்க மாட்டாங்க பாஜகவை கழட்டி விடாம அதிமுக பாஜக பாமக இப்படி ஒரு மெகா கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருந்த அதே கூட்டணி இப்ப பாராளுமன்ற தேர்தலில் நின்று இருந்தாங்கன்னா அநேகமா பாத்தீங்கன்னா முப்பதுக்கு மேல சீட்டுகள் பாராளுமன்ற சீட்டுகளை அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு கண்டிப்பா அப்போ மூக்கை இப்படி தொடாம இப்படி சுத்தி எவனா தொடுவானா ஏன் சொல்றேன்னா இந்த விஷயத்தை எதுக்கு நானு தேர்தலுக்கு பிறகு போய் அவங்க பாஜகவுக்கு ஆதரிப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அவங்க தேர்தலுக்கு பிறகு அங்க போய் ஆதரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருந்தாவே இவ்வளவு ஒரு டென்ஷனே இல்லையே அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே டென்ஷன் இல்ல இல்லை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ்காரனை பார்த்து ஹாய்ன்னு சொல்லிட்டு பிரதமர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ரோட் ஷோல அப்படி ஒரு நிலை மாறி இருக்கலாம் மேபி ஆனால் அதை வந்து அப்படி இல்லாமல் அவர் வந்து ஆனால் அதிமுக உணர்ந்துச்சு என்ன உணர்ந்ததுன்னு சொன்னால் அடடா நம்ம கூட வச்சுக்கிட்டே இவங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்போ அப்படிங்கும்போது எடப்பாடி வந்து அதை என்ன பண்ணார் புரிஞ்சிக்கிட்டு போடா அப்படின்னு தூக்கி போட்டு வர என்னாவதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளியே வரப்பில்ல அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை என்ன சொன்னால் ஒரு வீரமான தலைமை தான் எப்போவுமே ஏற்றுக்குவாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து சரி அந்த சவால் வா பார்த்துக்கலாம் அப்படின்றதான் அந்த தொண்டர்கள் எழுதுகிறான் போது இன்னும் எடப்பாடி அதே நிலை எடுத்திருக்காரு போது முஸ்லீம்களுடைய வாக்கு சதவீதம் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முன்னாடி எப்படி கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கோம் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் இலவசமாக எப்படி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றதோ அதேமாரி ஒரு சூழல் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பெறவே முடியாது நான் உன சொல்லி வைக்கிறேன் நூறு சதவீதம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிஏ சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு அதிமுகவுனுடைய இதுதான் முக்கியம் அது உண்மை தான் அது நம்ம வந்து இல்லை அதெல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான் அது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து கேள்வி இதாவது ராஜசபாவில் பெரும்பான்மை பாஜக இருக்கிறதில் வெற்றி பெற்றுச்சு மேல் சபையில் வெற்றி பெறலை அப்போ வெற்றி பெறணும்னா பாஜக அதிமுக மற்றும் பாமக போன்றவருடைய வாக்கு வேணும் அதை அவங்களுடைய ஓட்டு போட்டினால்தான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சுதுன்னு வச்சுக்கிறேன் அதுதான் உண்மையில் சிஏவை கொண்டு வரது அதில் எந்த மாற்ற இல்லை அதே நேரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிஏ சட்டத்தை மாநில அரசு நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் பேச்சா தான் இன்றைக்கி வந்து மக்களே புரிஞ்சுக்கிட்டோம் அரசியல் பேச்சை தான் பார்க்குறான் அப்போ அதிமுக சிஏக்கு ஆதரிச்சு அதனால நம்ம வந்து விடக்கூடாது எதிர்த்து தான் ஓட்டு போடணும்னு சொன்னா இந்தியா கூட்டணியில சிஏ ஆதரிச்ச நிறைய கட்சிகள் இன்னைக்கு அங்கமிக்க ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு சமீபத்தில் அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல குறிப்பா சிஏ நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏ சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் அப்படின்றத சொல்லவே இல்லை இல்லை சொல்லல சொல்ல அப்போ இந்த ரெண்டு முரண்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த சிஏ பற்றி முஸ்லீம் மக்கள் மத்தியில் திமுக கூட்டணி மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் செய்யக்கூடிய பிரச்சாரம் வந்து எடுபடாமல் போகிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்கு ஆக கடந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இலவசமாக பெற்று வந்த வாக்குகள் இந்த முறை பெற முடியாதுன்றது தான் யதார்த்த கலா நிலவரம் அதே நேரத்தில் வந்து அதிமுகவினுடைய பொதுச்சியில் எடப்பாடியை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு எளிய தமிழில் யதார்த்தமான பேச்சுக்களை வந்து பேசிட்டு வர்றார் மக்கள்கிட்ட அதுதான் இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க உரைநடை அப்படி அப்படின்னு சொன்னால் அது பெரிய அளவுக்கு அதாவது சில இளைஞர்களுக்கு மத்தியில் ஒன்றா அது ஒரு உற்சாகமாக இருக்கும் தவிர பாமரம் மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறாங்க அந்த வார்த்தைகள் ஆனால் எடப்பாடியை பார்த்திங்கன்னா யதார்த்தமாக வந்து பேசுகிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிமுக என்னென்ன சொல்லிட்டு வந்தது இப்போ என்னென்ன செய்து பாருங்கள் அன்றைக்கி கல்லை காட்டினாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க காமி அது யதார்த்தமாக பேசுகிறது இந்த செங்கலை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் காட்டியிருந்தாலும் அதுக்கு இன்னாலும் நிதி ஒதுக்கி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கிறது வழி வகுத்திருக்கோம் நீ தெரு தெருவாக காட்டி என்னையா பண்ண போகிற இது எதார்த்த மொழி வாக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கடந்துட்டு நம்ம வந்து தமிழக அரசியலை பார்க்க முடியாது அதனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய திருத்த ஒரு வாக்கு வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியாது குறைஞ்ச இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீத விழுக்காத ஓட்டுகள் அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்புகள் இருக்கு இப்போ இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இஸ்லாமியர்கள் ரொம்ப முக்கியமான இடம்னு பார்த்தா சென்னை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இதெல்லாம் இப்போ அந்த இடத்து அந்த இடங்களில் நேரடியாக பிஜேபி களத்தில் இறங்கல அதாவது கோயம்புத்தூர் சென்னையை தவிர்த்து ராமநாதபுரம் புதுக்கோட்டைங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்ட்ட தான் சீட்டு ஒதுக்கியிருக்காங்க இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கி ஏற்கனவே தமிழர்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒழுங்காக ஓட்டு இருக்காது மோடி எதிர்ப்பு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இஸ்லாமியோட எதிர்ப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு சார் குறைஞ்சது ஐம்பது தொகுதியில சட்டமன்ற நான் வந்து சொல்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதியில இருந்து இருந்து எண்பது எண்பதாயிரம் முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்க இருந்து எண்பது முஸ்லீம் வாக்காளர் இருக்காங்க ஐம்பது தொகுதியில இன்னும் ஒரு ஐம்பது தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பதுலேருந்து அறுபது விழுக்காடு முஸ்லீம்கள் வந்து இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க அதை தவிர மற்ற பரவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது முப்பதனாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் எல்லா தொகுதியிலுமே பரவலாக இருக்காங்க ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ வந்து ஈரோடு தேர்தல் நடந்த இடைத்தேர்தல் இப்போ ஈரோட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அது கொங்கு மண்டலம் தான் சொல்லுவாங்க அங்கே என்ன சொல்லுவாங்க கொங்கு மண்டலம் அந்த ஈரோடு வந்து கொங்கு மண்டலமாக தான் இருக்குது அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு தொகுதி தான் ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் நடக்குது அப்போ நான் அங்கே தேர்தல் அதாவது திமுகவுக்கு எதிராக வாக்காளிங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணால் போய் போயிருக்கும்போது அப்போது வந்து நான் அங்கே ஃபுல்லாக அனலைஸ் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கொங்கு வேளாளர்கள் அதை கவுண்டர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க பொழுது அதனால தான் கொங்கு மண்டலம்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு தான் சீட்டே ஒதுக்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி நான் யாரும் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை கவுண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருவத் ஒரு முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே அவங்கக்கிட்ட இல்லைங்க எங்கேயே ஈரோடு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னியர்கள் அவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் அப்புறம் நாடாரசு அவங்களும் இருக்காங்க ஒரு பன்னெண்டு பதினெட்டு இருபதாயிரம் அப்புறம் தேவரசு அவங்களும் இருக்காங்க அப்புறம் சக்கலியர்கள் சொல்லக்கூடிய தலித்ஸு பிற்படுத்தப்பட்ட அவங்களும் இருக்காங்க இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நாற்பது நாற்பது ஐயாயிரம் இப்படி தான் இருக்காங்க போது ஆனால் அங்கே முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் இஸ்லாமியர்களுடைய வாக்கு மட்டும் சாலிடாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த சமூக வாரியாக ஓட்டுகளை இப்படி நீங்கள் பிரிச்சீங்கன்னால் முஸ்லீம்களுடைய வாக்கு தான் முதன்மையாக இருக்காங்க அப்போ ஈரோடு வந்து கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி தான் ஈரோடு அங்கே நாற்பது நாற்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் இஸ்லாமியருடைய வாக்குகள் இருக்குன்னா இது பரவலா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியருடைய வாக்கு விதாச்சம் நிறையவே இருக்கு ஆனா திமுக வந்து தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு சீட்டு தான் கொடுக்கு இந்த பரவல் கேள்வி ஏன் திமுக குறைச்சி மதிப்புடுறாங்க அது இந்த முறை அவங்களுடைய இதிலே வந்து இஸ்லாமியர்கள் வேட்பாளர் யாருமே கிடையாது கிடையாது அது என்ன என்ன காரணம் கூட்டணி கொடுத்துப்பாங்க அப்படின்னு அது என்னன்னு சொன்னா திமுகவுக்கு ஒரு திமிர் ஓரமாயிடுச்சு ஆணவம் அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு ஆனால் வந்து தலைக்கு மேலே இருக்கு அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஏ இவனுங்க கிடக்கிறானுங்க அதாவது பாஜக எங்களை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா நாங்கள் பாஜகவை எதிரி மாரி பார்க்குறோம் பாஜக எங்களை எப்படின்னு பார்க்குறான்னு சொன்னால் இவங்க நமக்கு ஓட்டே போட மாட்டானுங்க அப்படின்றது அளவுக்கு அவனுங்க நம்மளை எதிரி தான் பார்க்குறானுங்க ஆனால் திமுக எப்படின்னா நம்மளை வந்து ஒரு பொருட்படுத்துறதே இல்லை இஸ்லாமியர்களை அவங்கள வந்து அதாவது இது நாள் வரையும் அவங்க ஒரு ஓட்டு வங்கி ஒரு மிஷின் மாரி தான் அவங்கள பயன்படுத்துகிறாங்க அது ஒரு சமூகமாக அவங்க இன்னவரிலையும் அங்கீகரிக்கவே இல்லை திமுக அதுக்கு உதாரணம் தான் இப்போது நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட ஒரே ஒரு சீட்டு முஸ்லீம் லீக்கு ஒதுக்கிட்டாங்க இல்லையா அது முஸ்லீம் லீக்கு அவன் நிற்கிற அந்த நவாஸ் கனி வந்து அவன் திமுக காரன் தான் அவன் அவனுக்கு முஸ்லீம் லீக்கும் சம்மந்தம் அது வேற கதை அப்போ ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டு மற்ற முப்பத்தொம்போது தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் முழுக்க அங்கே போனோம் யாருக்கு திமுக கூட்டணி இது எந்த வகையான நான் என்ன சொல்கிறேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாவில் ஈஸ்வரனுக்கு நீங்கள் ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்கீங்க ஒதுக்கி இருக்கீங்களா இல்லையா ஒதுக்கி இருக்கீங்க அதே நேரத்தில் அந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்களை ரெண்டு பேரை கவுண்டர்களை ஒதுக்கி இருக்கீங்க எப்படி கொங்கு விளையாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கட்சிக்கு ஈஸ்வரன் அவர் கட்சிக்கு அவர் கட்சி பேர் ஏதோ தமிழ்நாடு கொங்கு விலகிறவனு அதுக்கும் ஒரு சீட்டு ஒதுக்கிட்டீங்க ஆனால் உங்கள் கட்சியிலேயும் ஒரு ரெண்டு பேரையும் ஒதுக்கி இருக்கீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பரவலா எல்லா சமூகத்திலையும் நீங்க வந்து ஒதுக்கி இருக்கீங்க நாடார் சமூகத்துக்கு கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு ஏன் குடுத்துருக்காங்க யாரு சார் கனிமொழி சொல்றாமா வேற ஏன் அதுக்கு நாடார் சங்கமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்ல அது அவங்க அந்த மக்களையும் ஏத்துக்குறாங்க அவங்களும் வந்து அந்த ஒரு பேஸ்லதான் ஓட்டிட்டு இருக்காங்க அதுதான் வந்து அவங்க வந்து எங்கயுமே இல்லாம நாடாஸ் ஒரு பேஸ் உள்ள இடத்துல அவங்க உணிக்கிறாங்க சரி புரியுதுங்களா அவங்க அப்பாவுடைய அடையாளம் அதானே இங்கேயும் வரும் தாய் தானே தாய்மொழி தாய் 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 இதுதானே வரும் சரி சரி இப்படி எல்லாம் அப்படி இருக்கு அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து புறக்கணிக்க புரியுங்களா புறக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ இந்த கேள்வியை நான் எழுப்பின சொல்றேன் நீங்க அதிமுக ஆதரவு கொடுத்தீங்களா அதிமுகவில் எத்தனி பேருக்கு கொடுத்தான் ஒன்று தானே கொடுத்துருக்கான் என்ன சொல்றாங்க அவங்களும் ரெண்டு மூணு குடுக்கல இல்ல ஒருத்தர் தான் கொடுக்குறோம் அதிமுக பெண்களுக்கே கொடுக்காம இருந்தாங்க அப்புறம் ஒரு கேண்டிடட் பெண்ணா மா இல்ல இல்ல அதிமுக ஒன்னு தானே குடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் கே சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் பொறுப்படியாவே வந்து என்ன சொல்றேன்னா அதிமுக கிட்ட நம்ம கேக்குறதுக்கு உரிமையே இல்லைங்க ஏன்னா நம்ம எப்பவுமே அதிமுக ஓட்டே போட்டது இல்லையே புரிஞ்சுங்களா இல்ல அம்மா இருந்தப்போ ஜெயலலிதா இருக்கும் ஜெயலலிதா இருக்கும்போது அதாவது எம்ஜிஆர் காலத்துல கூட முஸ்லிம்களுடைய வாக்கு வாங்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயலலிதா வந்து அவங்க அடிச்சாங்க பாரு பாருபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க பிஜேபி வாபஸ் வாங்கினாங்க என் வாழ்நாளில் நான் பிஜேபி கூட நான் வாக்கு கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க மோடியா லேடியா என்ற அந்த எல்லாம் விட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படியே சாரியா கொஞ்சம் அதாவது நூறு விழுக்காடு திமுக போயிட்டு இந்த வாக்குகள்ல நாற்பது விழுக்காடு அப்படி மாறிச்சு அதன் பிறகு இன்னைக்கு ஜெயலலிதாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது விருக்காடு மறுபடியும் அங்கே போயிடுச்சு எங்கள் திமுக கூட்டணி ஏன்னா இவங்க பாஜக கூட கூட்டணி சிஏ இது அதுன்னு சொல்லி சில பழக்காரம் இன்றைக்கி அதே நிலைப்பாடு தான் எடப்பாடி எடுத்திருக்கேன் அப்போது இன் நான் எங்களுடைய இஸ்லாமியருடைய வாக்கு நூறு விழுக்காடு திமுகவுக்கு போகும்போது திமுக நீ ஏன்னா என்னை சீட்டு கொடுக்கலன்னு தான் கேட்க முடியுமே தவிர ஓட்டே போடாத அதிமுக நீ ஏன் சீட்டை ஒன்று தான் கொடுத்தேன்னு கேட்க முடியும் புரிதுங்களா ரைட் லாஜிக்காக பேசணும் ஏன் சொன்னால் சிறைவாசி விடுதலையை வந்து ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்டால் அதிமுக பத்து வருஷமாக இருந்தது என்ன செஞ்சுன்னு ஆலோசானவாஸ் கேள்வி எழுப்போம் ஏன்டா ஆலோசானவர் சொ அதாவது அதிமுக வந்து தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்கல முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுவாங்க திமுக வாக்குறுதி கொடுத்தது அதனால் திமுக கிட்ட கேள்வி கேட்குறோம் இந்த அடிப்படை அறிவை கூட இல்லாமல் இவனுங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னன்னு சொன்னால் இவனுங்களுக்கெல்லாம்னா திமுகவுக்கு அண்டி பிடிக்கணும் திமுக செய்யக்கூடிய முஸ்லீம் விரோத துரோக செயல்களை மூடி மறை இதுதான் சானவாஸ் போன்றவர்களுடைய நிலை இன்றைய நிலையா இருக்கு கோயம்புத்தூர் அண்ணாமலை நிற்கக்கூடிய தொகுதியில் வந்து திமுக டம்மி வேட்பாளரை போட்டுட்டாங்கன்ற சர்ச்சை ரொம்ப தீவிரமாக இருக்கு ஏன்னா பெருசாக அந்த கேண்டிடேட்டுக்கு வேல்யூ இல்லை அண்ணாமலை ஒப்பிடும் போது அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அப்படி நீங்கள் வந்து தகுதி இல்லாத வேட்பாளர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஏன்னா தகுதி இல்லாத வேட்பாளர்களை அதிமுக திமுக சார்பாக இப்பாட்டி இருக்காங்கன்னு சில பேர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி தகுதி இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தணும்னு சொன்னால் கூட்டணி கட்சிக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க திமுக வந்து எப்பவுமே தன்னுடைய கட்சிக்காரன் நீ பாட்ட மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இது ஒரு அரசியலா கூட இருக்கலாம் இல்லையா இது ஒரு மறைமுக கூட்டணி திமுகவும் பாஜக மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஒரு கள்ள கூட்டணி இருக்குன்னு தான் நிறைய பேர் குற்றச்சாட்டு இருக்காங்க கள்ள கூட்டணி இல்லாமல் இருக்காதுங்க இப்ப வந்து இன்னைக்கு தேர்தல் காலத்தில் திமுக திமுக கூட்டணி தலைவர்கள் பேசக்கூடிய பாசி சேத்ப்பு பாஜக எதிர்ப்பை வந்து இவங்க நேரடியாக சந்திக்கும் போது ஏதாவது பாசி சேத்ப்பு பாஜக எதிர்ப்பு காட்டியிருக்காங்களா காட்டணும் இல்லை உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது பிரதமர் சென் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் கருப்புகொழி காட்டினாங்க வர எல்லாம் விட்டாங்க இவங்க ஆளுங்கட்சியான வெள்ளை வெள்ளக்கடவோட விமான நிலையத்தை வரவேற்க போயிட்டாங்க இப்படிய அரசியல் தான் திமுக கேட்டா என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டினுடைய திட்ட நல ந நலத்திட்ட பணிகளை திறந்து வைக்கிறதுக்காக வரக்கூடியவரை வரவேற்கணுமே தவிர அவரை புறக்கணிக்க கூடாதுன்னுவாங்க வாங்க அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் இங்கே வரும்போது அவர்னா கருக்க வந்தாரா கஞ்சா விற்க வந்தாரா இல்லையே அப்போ அவரும் ஏதோ ஒரு காலத்துக்கு வந்து அரசு பணி இதுக்காக தான் வந்திருக்காரு இப்படி வந்து முரண்பட்ட அரசியல் செய்வது தான் திமுகனுடைய ரத்தத்தில் அந்த இஸ்லாமியர்கள்னு சொன்னா அப்படியே நாங்கள் தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலுன்னு வாங்க இப்போ கனிமொழி கூட அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க மறுபடியும் மோடி வந்தார்னா இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் எல்லாம் வரட்டி விட்டுருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஆத்திரம் எப்படி வருதுன்னு சொன்னால் செருப்பு கைட்டு அடிக்கணும்னு தோணும் யார கனிமொழி போன்ற ஆட்கள் நான் சொல்கிறேன் நீ வந்து பாஜக ஆட்சி வரக்கூடாதுங்க பாஜக ஆட்சி மறுபடியும் வந்துன்னா இந்தியாவுடைய ஜனநாயகம் இருக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே அமல்படுத்தப்படாது அதனால் பாஜகவுக்கு மாற்றம் வேறு ஆட்சி கொண்டு வரணும் அதுக்குண்டான முயற்சிகளில் நீங்களும் துணை விற்கணும் அதை விட்டுட்டு அடுத்த முறை மோடி வந்தோன்னா முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்கன்னு மிரட்டி முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அது மிரட்டதா இல்லை தான் சார் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்கு ஒரு விதமான மிரட்டலோடு ஏமாற்றி அந்த வாக்குகளை பெறணும் இது வந்து எப்படி அந்த கட்சி கூ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் இந்த விஷயம்லாம் கனிமொழிக்கிட்டு ஏன் செல் சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல சொல்லணுமா இல்லையா அதெல்லாம் இப்படியெல்லாம் பேசாதீங்க பாஜக என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரான கட்சியா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கட்சி அவங்க கட்டமை அதாவது ஆட்சியை பிடிச்சி பாஜக அப்படி தான் நாங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் எதிரின்னே ஆனால் அவங்க அந்த கடந்த ஒம்பது ஆண்டுகளாக அவங்க ஆட்சி செய்யும்போது தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரின்றது காட்டப்பட்டது இந்த ஒம்பது ஆண்டு காலமாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மக்கள் நல்ல பணிகளும் அவங்க செய்யலை பிரதமர் கூட சரி இன்றைக்கி ரோட் ஷோ பண்ணட்டும் அல்லது மேடையில் போய் உட்காந்து பேசட்டும் எங்கே போய் பேசினாலும் அவர் வந்து என்ன இது அவரால் வந்து நாங்கள் பாருங்கள் இந்த ஒம்பது ஆண்டுகளை இதை பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்ல முடியாமல் மறுபடியும் என்ன பண்ணுறாரு நேருவை பற்றி இந்திரா காந்தியை பற்றி ராஜீவ் காந்தியை பற்றி இப்போ இந்தியா கூட்டணியிலேருந்து இது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அது முழுக்க முழுக்க முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை இப்படிப்பட்ட ஒரு மத அரசியல் தான் அவர் பண்ணி முன்னெடுத்துட்டு வர்றதை தவிர அவங்க கடந்த ஒன்பது ஆண்டு நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க இப்போ இல்லாருந்தும் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு திமுகவையும் இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஆனால் பிஜேபி சம்பந்தப்பட்ட இப்போ அண்ணாமலை வந்து பள்ளிப்பாளையத்தில் பிரச்சாரம் போறாரு ஒரு நபர் போய் கேட்குறாங்க என்ன மாதிரி மாதிரிலாம் இருக்கேன்னு கேக்குறாங்க அவங்களை அடிக்கிறது அப்படின்ற விஷயம் இங்கே பிஜேபி இப்போ கையில் எடுத்துருக்காங்க அது எப்படி பிஜேபி வந்து அதான் சொல்றேன்னா இப்போ அண்ணாமலை வந்த பிறகு கிரைமில் உள்ளவங்க எல்லாரையுமே வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு மாதிரி ஏன்னு சொன்னா அவங்க வந்து நம்ம வந்து அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க எப்படி திட்டம் போட்டாங்க சார் நம்ம மக்கள் மத்தியில் ஏதாவது ஒன்றா போய் பொய்யா பேசணும் திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்போ விமர்சனங்களை நாம முன்வைக்கும் போது நிச்சயமா நமக்கு வந்து என்ன ஆகும் எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புகள் வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒழுக்கமான நேர்மையான நல்ல மனிதர்கள் தேவைப்பட மாட்டாங்க கொஞ்சம் கிரைம்ஸை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவன் அடிப்பான் உதைப்பான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் நிறைய ரவுடீஸு இப்போட தமிழக முதல்வர் சொன்னார் நூற்றி அறுபது பேருக்கு மேலே வந்து ஏ பிளஸ் கேட்டகரி உள்ள ரவுடீஸை வந்து பாஜக வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருந்தார் அந்த பிஜேபில இருந்து வெளில போன நபர்களே அந்த சொல்லியிருந்தாரு அதெல்லாம் வந்து நீங்க கவனிக்கிறோம் அப்போ இதே மாதிரி அவங்க தேர்தல் நிலையில இப்படி நம்ம பேசும்போது நிச்சயம் நமக்கு எதிர்ப்பு வரும் எதிர்ப்பு வந்து நிச்சயம் ஏன்னா அப்பட்டமான பொய்யே பேசுறது இல்ல அண்ணாமலேயே எடுத்துங்க அதாவது நானும் சொல்றேன் திமுக எனக்கே பிடிக்காதுங்க உங்களுக்கு தெரியும் பிடிக்காது திமுக எதிராதான் நானும் இப்ப களமாடிட்டு இருக்கேன் பிர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்

அன்புமணி ராமதாஸை நீ பல முறை பார்த்துருக்கேன் அன்புமணி ராமதாஸை பார்க்கும்போது அவங்க மனைவி சௌமியா அன்புமணியை நீ பார்த்துருக்கேன் ஒரு மனிதன் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வயது இருக்குன்றது கணிச்சு நீ பேட்டா ஐபிஎஸ் யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியுன்ற எல்லாத்தையும் அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ சொல்கிறப்பல வாரிசு அரசியல் பற்றி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல உண்மையில வாரிசு அரசியல் ஆமாம் அப்படி என்ன சொன்னோம் அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கணும் இல்லை அந்த கேள்வியை தவிர்த்துட்டு வேற கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க எப்படி வரசியலை சார் வரசியல் ஆவாங்கன்றது சொல்கிற சொல்லி என்ன பண்ணுற அவங்க வந்து அதில் இருந்தாங்க இதில் இருந்தாங்க அவங்க பொண்ணு பொண்ணு புத்த பேட்டி பேத்திக்கே கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ கடைசியாக அன்பு சௌமியா அன்புமணியை கொள்ளு கொள்ளு பாட்டி இதெல்லாம் கிறுக்குத்தனமான இது தானே இல்ல அவரு தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் பிஞ்ச செருப்புன்னு சொல்றாரு திருமாவளன் அவர்கள் வந்து இந்திய தேசிய அரசியலே அவர் காமெடி பீஸ் அப்படின்றாரு கமலஹாசன் அவர்களை பார்த்து அவரை தயவு செஞ்சு மருத்துவமனைக்கு கீழ்பாக்கத்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தலைவருக்கான தகுதி இன்னைக்கு தமிழக அரசியல் இல்ல நான் ஒரு ஆளை கீழ்பாக்கம் கூட்டு போகணும்னு சொன்னா அண்ணாமலையை தான் கூப்பிட்டு போறேன் அண்ணாமலையை கூப்பிட்டு போறதோட அவனு மாநில தலைவராக்கணும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தான் கூப்பிட்டு போகணும் இப்போ மோடி பேசுறாரு இல்லையா நான் ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் கொண்டு வருவேன்னு சொன்னேன் சொன்னியா இல்லையா கொண்டு வரல கேட்டா அப்படி நான் பேசவே இல்லைன்னு அந்த மாதிரி பொய்ய பேசிட்டு போது ஆண்டு காலில் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை ஆயா பண்ணும் இதை பண்ணோம் வானத்தை வில்லாக்கணும் வில்ல வானமாக்கணும் மணலை கயிற திரிச்சோம் அப்படின்னு சொல்லியா அது வேற விஷயம் அதை விட்டுட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழக மக்களுடைய அது உயிர் உயிர்மை பிரச்சனை அது அது தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அது உயிர்மை பிரச்சனை அது அதை போய் நீ பிஞ்ச செருப்புன்னு சொன்னால் உன்னெல்லாம் பெற்றாங்களா தெரியல இப்படி தான் பேச தோணுது திருப்பூரில் ஒரு சம்பவம் நாப்கினுக்கு எதுக்காக ஜிஎஸ்டி வச்சு விற்கிறீங்கன்னா ஒரு பெண்மணி போய் கேட்குறாங்க நீ எப்படி கேட்கலான்னு சொல்லி அந்த பெண்மணியை போட்டு அடிக்கிறது தகாத வார்த்தையில திட்டுறதுன்னு ஒரு நபர் பண்றாரு யாருன்னு விசாரிச்சேன்னா அவர் பிஜேபி சம்பந்தப்பட்ட நபராக இருக்காரு இது எப்படி பாத்துக்கிறது ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான நாங்க வந்து பொய்யா பேசுவோம் அதை யாரும் எடுத்து கேட்டால் அதை அடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் அதுக்கு தான் இந்த ரவுடி சிங்லாம் சேர்த்துதான் பொருளாதாரத்தை குறித்து இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நபர்களை வந்து சேர்த்து இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு பெண் கேட்டதே க கேள்வி கரெக்டு தானே ஒரு ஒரு பெண்மையை நீ மதிக்கக்கூடிய நபராக இருந்தால் நீ அதுக்கு ச தகுந்த பதில் சொல்லியிருக்கணும் இல்லை தவிர்த்துட்டு போயிருக்கணும் இல்லையா கண்டிப்பாக அப்போது நீ வந்து அந்த அந்த ஜிஎஸ்டியை போட்டு நாப்கின்ல ஜிஎஸ்டி போட்டு அது பெண் கேட்குதுன்னா அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அது எவ்வளோ பெரிய கொடுமை அது இது எதுக்கோ வரியை போடுறேன் மல்டிபைன் டேக்ஸ் அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நூறுரூபா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் செலவு பண்ணும்போது ஐம்பது ரூபா தான் செலவு பண்ணுறீங்க ஐம்பது ரூபா டேக்ஸாக போயிருக்கும் ஆனால் நீங்கள் அந்த நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு மயிரும் உதவி பண்ணுறது இல்லை நம்முடைய சொந்த திறமில நம்ம உழைப்பை கொண்டு தான் அந்த நூறுரூவா சம்பாதிக்கும் இருக்கா இல்லையா ஹோட்டலில் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு டீ குடித்தா கூட நாலு ரூபா டீயை பத்து ரூபா வாங்குறான் ரூபா அவன் டேக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு அவன் டீ தூள் வாங்கினானா டீ தூளுக்கு டேக்ஸ் கட்டணும் பால் வாங்கினா பாலுக்கு அதே மாதிரி இப்போ பாருங்கள் நீங்கள் நூறுரூவா நீங்கள் சம்பாதிங்க நீங்கள் உழைப்பு உங்களுடைய சொந்த இது இது அரசு எந்த உதவியும் பண்ணல அதில் ஐம்பது ரூபா நம்ம டேக்ஸை கொடுக்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்படி இருக்கும்போது நாப்கின்ல வந்து ஏன் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னு கேள்வி எழுப்புறது இது வந்து உண்மையில் வந்து ஒரு அவமானமான விஷயமாக தெரியுது எனக்கு அவமானமான விஷயமா இருக்குது அந்த கட்சியில் வந்து பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த காய கஸ்தூரின்னு ஒருத்தி இருக்கா நடிகை இந்த குஷ்பு இவ்வளவுங்கனாச்சும் அதான் இதெல்லாம் வந்து என்னடா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க முடியுது அவங்களால கேள்வி கேட்க முடியல எத்தனை பெண்கள் இருக்காங்களே கேட்டால் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியல அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு பல வகையிலேருந்து பணம் வருது ஆனால் ஒரு உழைச்சி மாதம் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிற பெண்ணுக்கு நிச்சயம் அது வலி தெரியும் வாங்கும்போது கூட இவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குறாங்க அந்த வழி தெரியும் எப்படியோ ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச வரக்கூடிய வெவ்வேறு வழியில வரக்கூடிய பெண்களுக்கு அது தெரியாது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது சமீபத்தில் பெங்களூரில் ஒரு கஃபேல ஒரு வெடிப்பு சம்பவம் நடந்தது அதுக்கு வந்து தமிழர்கள் தான் காரணம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இணையமைச்சர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது ஆனால் இப்போ ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நபர் வந்து பிஜேபிக்கு தொடர்புடைய நபர் பிஜேபி பிஜேபிக்கு தொடர்பு இல்லை பிஜேபி நிர்வாகியவே இருக்கார் அவர் ஓ பிஜேபி நிர்வாகியே இருக்கார் இது எப்படி பாக்குறது ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழர்களுக்கு எதிராக பிஜேபி எடுத்துக்கலாமா இல்லை நல்ல வேலை இந்த இடத்துல இஸ்லாமியர்களை குறிப்பிடாமல்ட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இது எப்படி நம்ப இல்லை நான் சொல்றேன் இப்போவே பாஜக வந்து தொடர்ந்து பாருங்க நிறைய குண்டுவெடிப்புகள் இப்போ ஒரு இப்போ மும்பை குண்டுவெடிப்பு நடந்ததுங்க அதை வந்து பாஜகவுடைய தூண்டுதலில் நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டில் மும்பையில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பதிலடி கொடுத்தாங்க அது சட்டத்துக்கு புறமானது தவறு அது என்னுடைய பார்வையில் இருந்தாலும் அது பாதிக்கப்பட்டவங்க பதிலடி கொடுத்தாங்க அதேமாரி கோயம்புத்தூரில் குண்டெடிப்பு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் கலவரம் நடத்தி பத்தொம்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க பதிலடி கொடுத்தாங்க புத்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையில் தவறாக இருந்தாலும் சட்ட விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஆனால் அதை தவிர்த்து அங்கங்கே நடக்கக்கூடிய சில பல குண்டுவெடிப்புகள் எல்லாம் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக நடத்தி வருது இது நான் வந்து பல நாளாக பொது பேசிட்டு வரக்கூடிய ஒரு சொல்ல எந்த நிகழ்வும் நடக்கல அங்கே ஒரு குண்டுவெடிப்பு நடக்குன்னா அது நிச்சயம் பாஜக ஆர்எஸ்எஸ்டைய சதி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸோட பிரச்சாரம் ஆர்எஸ்எஸோட பேரணி ஆர்எஸ்எஸ் பற்றின அதிக தாக்கம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போதான் வந்திருக்கு இப்போ இது அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குன்ற வாய்ப்பு இது இருக்கா அதாவது தமிழ்நாட்டில் கூட வந்து இப்போ திமுக ஆட்சி மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி அந்த அவப்பெயர் மூலயமா அரசியல் ஆதாயம் பெறணும் இதுதான் பாஜகவுடைய திட்டம் புரியுதுங்களா ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து என்ன பார்க்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில் எப்படியாவது நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற நிலைக்கு வந்து பாஜக போயிருக்கு அப்போ போயிருக்குன்னா அவங்க முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அப்போது திமுக வந்து நேற்று கூட அண்ணாமலை பாருங்க திமுக வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டான் சொல்லியிருக்கா அப்படின் இல்லையா எதுவும் பண்ண முடியாதுன்ட்டான் அதிமுக வந்து தேர்தலுக்குள்ளே அறிஞ்சிட்டேன்ட்டான் அப்போ இவங்க என்ன சொன்னால் வட இந்தியா நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதிய இந்துக்கள் இருக்கிறாங்களா அந்த வாக்குகள் வந்து பாஜக அறுவடை பண்ணுது தமிழ்நாட்டில் அந்த வாக்கு அறுவடை பண்ண முடியல அவங்களால அதிமுக அறுவடை பண்ணிட்டு இருக்க அந்த வாக்கு அப்போ அந்த அதிமுக வந்து அழிச்சா தான் நம்ம இந்த இடத்துக்கு ரெண்டாவது வர முடியும் அப்படின்னு பாஜக வந்து உறுதியாக நினைக்கிறேன் அதனால தான் அதை உணர்ந்துக்கிட்ட எடப்பாடியோ அதிமுக தொண்டர்களோ அந்த பாஜக கூட்டணி தூக்கி வீசினாங்க இல்லைன்னு சொன்னால் இன்னும் அது தொடர்ந்து இருந்தாங்கன்னா கூழ் உள்ளுக்குள்ளே இருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி அழைச்சிட்டு இருப்போம் இல்லை இப்போ நீங்க நீங்கள் சொல்றது கிட்டத்தட்ட உண்மைகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் நிறைய சாதி அமைப்புகள் சாதி கட்சிகள் இருந்தாங்க இந்த முறை அது பாமகவாக இருக்கட்டும் ஜான் பண்ணியன் அவர்களாக இருக்கட்டும் வீரமுத்திரிமணி அரசு கே கே செல்வகுமார் இவங்க எல்லாருமே சாதி சங்கம் வச்சிருக்காங்க இவங்க போய் பிஜேபி இணையது அப்படிங்கிறது நீ சொல்ற மாதிரி சாதி இந்துக்களுடைய வாக்கை வந்து அப்படிதான் வந்து பாஜக வந்து பிளான் போட்டு அண்ணமலை இறக்கி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க வந்து இப்போ வந்து என்னன்னு சொல்றதுன்னா திமுகவை நம்ம எதிர்க்கதோட அதிமுகவை தான் எதிர்க்கணும் அதாவது வெளிப்படையா திமுக எதிர்த்தா தான் வாக்குகள் நம்ம வாங்க முடியும் ஆனா உள்ளுக்குள்ள கடுமையா வந்து அதிமுக எதிர்த்தா தான் நம்ம வளர என்ற ஒரு நிலைக்கு பாஜக தமிழ்நாட்டில் வந்துடுச்சு அதனுடைய காய் நகர்த்தும் போது அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் சீக்கிரம் அரங்கேற்ற மாட்டானுங்க அவனுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா ஒன் டூ நீயா நானாம் அப்போ நீயா நானும்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது திமுக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் திமுக இருந்ததுன்னு சொன்னால் திமுக வந்து இந்துக்கள் விரோதின்னு சொல்லலாம் அவன் நம்மளும் திட்டுவான் நம்ம அவனை திட்டுவோம் அவன் ஆளுங்கட்சின்னா நம்ம எதிர்கட்சி நம்ம ஆளுங்கட்சின்னா அவன் எதிர்கட்சி புரிதுங்களா அவங்களுக்கு அப்போ அந்த நிலையை தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கணும் தான் ஒரு நீண்ட கால திட்டத்தோடு தமிழ்நாட்டில் பாஜக அரசியல் நகர்த்திட்டு வரது அப்போ அதுக்கு இடையூறாக இருக்கிறது யார் அதிமுக அதிமுகவை ஜெயலலிதாவுக்கு பிறகு கொஞ்சம் ஆட்டம் கண்டு இருக்கு அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாமே கண்டு ரெண்டாவது எடப்பாடி நம்ம சொல்பேசிக்கு வந்து முழுக்க கட்டுப்பட மாட்டேன் அப்போ அதை அழிக்கிறது உண்டான வேலையை பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அடுத்த நிலைக்கு இப்போ வந்து அந்த ரேஸில் நீங்கள் வந்து யாரும் தட்டி விட்டு போக முடியாது அடுத்த ரேஸில் யார் இருக்குன்னா சீமான் இப்போ சீமானையும் தட்டினோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்கம்மா ஒரு கட்சி இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் போய் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் நான் போய் பதிவு பண்ணுறேன் அந்த பதிவு பண்ணும்போது சில முறை கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் குறைஞ்சது வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் உறுப்பினருடைய அதாவது நூற்றி ஐம்பது பேருடைய ஆதார் எண் வேணும் அப்புறம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருடைய ஆண் பெண் கலந்தாமரி இருக்கணும் அப்புறம் பயிலா நீங்கள் என்ன திட்டம் கொள்கை திட்டம் அந்த பைலா இதெல்லாம் வழக்கறிஞர் வச்சு நம்ம முறையாக போட்டு மனு கொடுக்குறோம் மனு கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த ஃபீஸ் இவ்வளோ கட்டணும் கட்டிடும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடு கொடுக்க சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃபெமிலியரான ஒரு இந்தியா டுடே இது போன்ற அகில இந்திய அளவில் ஒரு ஆடு பெரிய ஆடு கொடுக்கும் அது எதுக்குன்னு சொன்னால் நாம் அந்த அறிவை கேட்குற அந்த இந்த கட்சி பேரை பதிவு பண்ணுறோம் இல்லையா அந்த கட்சி வேறு யாராவது வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அட்ஜெக்ஷன் பண்ணுவாங்கள்ல அதுக்காக வந்து அந்த ஆடு கொடுக்கணும் ஆடு கொடுத்தா அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு நாம் போய் பதிவு பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சி லிஸ்ட்டில் வரும் அடுத்தது என்ன ஆகும் சொன்னால் தேர்தலில் நிற்கிறோம் நின்று குறைஞ்சபட்சம் ஆறு சதவீத வாக்குகள் வாங்கிட்டேன்னாவே நாம் பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி லிஸ்ட்டில் வந்துடும் அப்போ நமக்கு ஒரு சின்னம் அப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தான் நாம் தமிழ் கட்சி இருக்குது இருக்கா இல்லையா ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிம்போது இவங்க வந்து மறுபடியும் அந்த சின்னத்தை வந்து நாங்கள் வந்து அந்த நேரத்தை ஏழை விட்டோம் நீங்கள் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது வேறு ஆளில் எடுத்துகிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க நாம் தமிழுக்கு எதிராக நட பாஜக அரசு நடத்திய மிகப்பெரிய நாடம் அது என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டில் சொன்ன இல்ல அதிமுக ஒடிக்கணும் அப்ப திமுக பாஜக தான் இருக்கணும் என்னடா முன்னோருத்தம் வராது யாரு நாம அப்போ இவனையும் கொஞ்சம் ஒடுக்கி வைக்கணும் இவங்களையும் அப்போ இத இந்த சின்னத்தை பறிச்சுட்டா அப்போ நம்ம கொஞ்சம் இவங்கள அடக்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு இதுதான் அந்த திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து நம்ம அந்த சின்னத்தை வந்து அந்த கரும்பு விவசாயினுடைய சின்னத்தை வந்து முடக்கினது வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கான் சரி அந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்று ஆரம்பிச்சுன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சியே இல்லை அப்போ அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்து இன்டர்வியூ நடத்திக்கிட்டு நாம் தமிழ் கட்சி ஒன்றா எங்கள் கூட கூட்டணி வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது சிமன் கூட சொன்னார் ராமர் ராமனை வந்து நீ தான் பெரிய உலக கார்டுன்றவா அங்கே போய் சத்தியம் பண்ணுவோன்னு சொல்லி கூப்பிட்டா உண்மை பாஜகனுடைய திட்டமிடல் ஒன்று திமுக இருக்கணும் திமுக அழிக்கணும்ன்றது பாஜகவுடைய எது இல்லைங்க அதிமுக அழிக்கணும் நாம் தமிழ் கட்சி அழிக்கணும்ன்ற அந்த ஒரு அவங்களுடைய களம் விட திமுக அடிக்கணும்ன்றது இல்லை அதை நேர்த்துட்டு அவங்க வெளியே பேசிட்டான் பாருங்க பாருங்க அவங்களுக்கு அண்ணாமல பேசிட்டாங்க எதிர்த்தே திமுக வச்சுக்கிறாங்க ரெண்டாவது நம்ம கட்டுப்பாடுலயே வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா எல்லாம் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க ஊழல் அதிகமா யார் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களை எப்படும் நம்ம அடைக்கலாம்ன்றது பாஜக பாசிசத்தனுடைய திட்டம் நேர்மையா உண்மையா கொள்கைவாதியை வந்து நம்ம வந்து அடக்க முடியாதுன்றது பாசிஸ்ட் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு ஆனா இங்க எல்லாமே ஊழல் என்பது இவனை எப்பவுமே இந்த ரிமோட் நம்ம கையில இருந்துன்னா பிரச்சனை இல்லை ஆனா நம்ம தேர்தலில் இவங்களை எதிர்த்து பேசுனா தான் நம்ம வாங்க முடியும் இவங்களும் அவங்கள எதிர்த்து பேசினா தான் வேலைக்கு ஆக முடியும் இப்ப இவங்க பேசினாங்க இல்லையா கனிமொழி மீறும் மீண்டும் மோடி வந்தாங்கன்னா எல்லாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பிஜேபியோட அந்த தமிழ் எதிர்ப்பு இஸ்லாமிய வெறுப்பு இந்த பிரச்சாரம்லாம் த தமிழ்நாட்டில் ஈடுபடுதான்னு பொறுத்துன்னு பார்ப்போம் எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பு பொருள் கொடுத்ததுக்கு நன்றி சார் எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து டீயன் நன்றி